ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அப்ளை பண்ணியும் பயன்பெறலாம். இப்போ நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் இந்த ஜாப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 8th பாஸ்லேருந்து இனி டிகிரி முடித்தவங்க இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 40,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. நோ எக்ஸாம், நோ ஃபீஸ். இப்போ நம்ம இந்த ஜாபை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரெக்குவயர்மெண்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடு வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தமிழ்நாடு ஹெல்த் கவர்மெண்ட் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னாலும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு பெர்மனெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப். ஆண் பெண் எல்லாருமே வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், சேலரி, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. போஸ்ட் நேம் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட், ஐடி கோஆர்டினேட்டர், பிளாக் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், டிரைவர், அப்புறம் அட்டண்டன்ட், இப்படிப்பட்ட பண்ணிக்கலாம். மொத்தமாக 5 வேக்கன்சி இருக்கதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் 5 வேக்கன்சி இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை 8th பாஸ்லேருந்து என் டிகிரி முடித்தவங்க இந்த ஜாபுக்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் பொறுத்தவரை 20-35 இயர்ஸ் உள்ளவங்க இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி டீட்டெயில் பொறுத்தவரை 9,000-40,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சேலரியாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரை நீங்கள் எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, உங்கள் கிட்டேருந்து எந்தவித அப்ளிகேஷன் ஃபீஸும் அவங்க வாங்க போகிறது இல்லை. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா பெர்சனல் இன்டர்வியூ இருக்குது, மெடிக்கல் டெஸ்ட் இருக்குது, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது. இந்த மூணுலேயுமே நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாப் கன்ஃபார்ம் ஆயிரும். ஸ்டார்டட் அதாவது 8-12-21 தான் இந்த ஜாப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் நம்ம கைக்கு வந்து இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. என் டேட் பார்த்திங்க அப்படின்னா 16-12-21 சொல்லிக்கிறாங்க. வருகிற 16th ரொம்ப நாளெலாம் இல்லை, டக்குன்னு வந்து அப்ளை பண்ணி போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணிடுங்க. இந்த ஜாப் ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணணுமா ஆஃப்லைன் மோடில் அப்ளை பண்ணணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா இது நீங்கள் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. 16th சீக்கிரமாக வந்து இந்த ஜாபை வந்து ஃபில் பண்ணி அந்த போஸ்ட்டுக்கு சென்ட் பண்ணிடுங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்க கூட வந்து கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நன்றி.